ஹலோ காய்ஸ், சமிதா வ்ளாக்ஸ்க்கு வருகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கிறிஸ்மஸ் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள்லாம் சூப்பராக கிளம்பி சர்ச்சுக்கு போயிட்டுருந்தோம் நைட்டு மாஸ்க்கு. ஸோ அப்படியே கேபில் போயிட்டு அப்படியே விளையாடிட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். ஸோ இங்கே எல்லாருக்குமே மேரி கிறிஸ்மஸ். அண்ட் தென் அப்படியே வந்துட்டு குழந்தை இயேசு அங்கே வந்து வச்சுருந்தாரு. கரெக்டாக 12:00 வந்து இயேசு பிறப்பார் இல்லையா. ஸோ பிறந்து அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருந்தாங்க. செம்ம கூட்டமாக இருந்தது. நாங்கள்லாம் அங்கே தான் உட்காந்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் குடிலெல்லாம் வந்துட்டு நிறையா அழகாக ஜோடிச்சிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே ரியலிஸ்டிக்காக ஜீசஸோட இதுலேயே வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. இப்போது லாஸ்ட் டைம் பண்ணியிருந்ததை விடவே இந்த தடவை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ளம் கேக் இல்லாமல் வந்துட்டு கிறிஸ்மஸ் எப்படி அந்த ஒயின் ஸ்மெல் அப்படியே அடிச்சது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன் ப்ளம் கேக்கை. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் கிறிஸ்மஸோட டே மார்னிங். ஸோ நைட்டு வந்து சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு காலையில் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு நாங்கள்லாம் வந்து விளையாடி பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள்லாம் அப்படியே ஒரே ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள்லாம் சிப்ளிங்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு. ஸோ அப்புறமா லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு புடி பிடிச்செல்லாம் சொல்லிவிட்டு எக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு மட்டன் கிரேவி, அதுக்கப்புறம் உப்பு வைக்க மறந்துட்டாங்க. அப்புறம் தான் வந்து உப்பு வச்சாங்க. அதை நான் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். அப்புறம் வந்துட்டு சிக்கன் பிரியாணி, அப்புறம் தயிர் பச்சடி எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் நான் வந்து சாப்பிட்டோம். ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ஏன்னா வந்துட்டு ஒவ்வொரு ஃபெஸ்டிவ் டைம் அப்போவும் யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டு எல்லோரும் அசம்பல் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த தடவை வந்து எங்களோட பாட்டி வீட்டில் வந்து நாங்கள்லாம் அசம்பலாக இருந்தோம் அம்மாவோட அம்மா வீட்டுக்கு. ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நான் கொஞ்சம் அப்படியே எல்லோரும் சாப்பிட்றதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நானும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சோன்னே ஸ்வீட் சாப்பிட்ற பழக்கம் இருக்கனால கேக் வச்சுருந்தாங்க. பட் எனக்கு கேக் பிடிக்காது. ஸோ அதனால் நான் அப்படியே வந்துட்டு அது ஏதோ ஒரு உருண்டை, பட் அது கொஞ்சம் இனிப்பு உருண்டை மாதிரி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமும் நாங்கள் ராஜா ராணி விளையாடிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலி என்னோட கிறிஸ்மஸ் டே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. உங்கள் கிறிஸ்மஸ் டே எப்படி போச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பாய்.